எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் என்னை தொடர்ந்து ஆதரிச்சிருக்கிற உங்கள் பத்திரிகை நண்பர்கள் வணக்கம். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன், சந்திரசுதா கிரியேஷன்ஸ் வழங்கும் அந்த படம், அவர் டைரக்டர் வந்து ஷைனு சாவுக்கடன் டைரக்டர், அப்புறம் விஜய் கௌரிஷ் ஹீரோ, அப்புறம் தம்பி ரூபேஷ் கௌரவனா பண்ணி ஹீரோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் நண்பன் சிண்டா சொன்ன மாதிரி தான், ரொம்ப நாளாக எங்களை நடிகர்கள்லாம் வந்து என்னென்னா ஒரு மலையாள படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதர் லாங்குவேஜ் மலையாள படம், ஏன்னா மலையாள படங்களை பார்த்தோம்னா ஒரு கதைகள் வந்து வித்தியாசமான கதைகள் எடுப்பாங்க, அதில் வந்து ஹீரோன்றது விஷயமே கிடையாது, அந்த கதை தான் மேக்ஸிமம் ஹீரோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி படம் போது அந்த மாதிரி படத்தில் வந்து நம்ம பண்ணணும்னு அப்படி ஆசைப்படுவோம். ஏன்னா ரொம்ப அந்த ஒவ்வொரு மலையாள படமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜீவனுள்ள படங்களாக பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ மஞ்சுமல் பாய்ஸ், ஏன் வந்து இப்போ கூட பேசிட்டு இருந்த நண்பர்கிட்ட பேசியிருந்தோம், மஞ்சுமல் பாய்ஸ் ஏன் இவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னும் போது, நம்ம ஒரு பாலைவனத்தில் ரொம்ப பசியோடு போயிட்டு இருக்கும்போது சின்ன சாம்பார் சாதம் கிடைச்சா கூட நம்ம பெருசாக பயங்கர பசியோடு சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மலை அந்த மஞ்சள் பாய்ஸ் அவ்வளோ பெரிய ஹிட். ஏன்னா தொடர்ந்து ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன், வேறு மாதிரி ஜாதி, எப்போ பார்த்தாலும் ஜாதி, இந்த ஜாதி படம் அந்த ஜாதி படம் அப்படியே வந்து தமிழ் சினிமா வேறு மாதிரி திசை தெரியாமல் ஓட்டிகிட்டே இருக்குது. இதில் வந்து ஜீவனுள்ள படம் அப்படி ஜெயிக்கின்றது வந்து அகைன் அண்ட் அகைன் இப்போ கில்லி ரீ ரிலீஸ் படம் ஹிட்டு, பையா படம் ஹிட்டு, அந்த மாதிரி இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்னா படம் வந்து கமலா தியேட்டரில் தேர்ட் வீக்கில் பார்க்குறேன், நூன் ஷோவில் பார்க்குறேன், அவ்வளோ கூட்டம். ஒரு கலைஞனுக்கு, ஒரு சினிமா கலைஞனுக்கு என்ன தேவைப்படும்னா இதுதான். நம்ம ஒரு தேட்டரில் இவ்வளோ நாள் வந்து என்னென்னா பேய் படம் மாதிரியே பார்த்துட்டு இருப்போம், ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மட்டுமே தேட்டருக்கு வந்து படம் பார்த்துருப்போம். ஆனால் அன்றைக்கி பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கொண்டாடுறாங்க. அப்போ என்ன காரணம்னா தமிழர் ஜாதியெல்லாம் விட்டுட்டு, ஜாதி மண்ணாங்க இந்த மாதிரிலாம் விட்டுட்டு நம்ம என்ன, ஏன்னா சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா கலைஞர் சரி மக்களும் சரி ஜாதியும் கிடையாது, மொழியும் கிடையாது, கலைக்கு மொழியும் கிடையாது, எதுவுமே மதம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற இடத்துல மலையாள படத்தில் வந்து ஒரு சாதாரண ரிலீஸ் ஆகி பெரிய எந்தவித ப்ரொமோஷன் இல்லாமல் ஓடின படம் மலையாள மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ அதனால் அந்த இப்போ நாங்களும் இது மாதிரி மலையாள படம் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நண்பன் சின்ராஸ் மூலிமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அவன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குதான் நாலு பேர் பண்ணணும், நான் நாலு பேரானு யோசித்தேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் இப்போ படத்தை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டுருக்கேன், இப்போ நான் நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன், நாலு பேரும் போது என்னடா அப்படின்னு சொல்லி காமெடியாக இருக்கும், எல்லாம் ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைக்கும், மலையாள இண்டஸ்ட்ரியில் நல்ல கான்டாக்ட் கிடைக்கும், சும்மா நம்ம வெறும்னா பாலைவனத்தில் விடாமல் ஏதோ ஒரு சின்ன ஒரு காணல் நீரோ ஏதோ நீர் தெரியுதுன்னு சொல்லிட்டு போனோம். அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க மலையாள டீம்ஸில், அவ்வளோ ஆக்டிவாக, அவ்வளோ எனர்ஜியாக, அவ்வளோ சின்சியரிட்டியாக இந்த டீம் பொறுத்திருக்கோம். சைனிஸ் ஆகடன் சார் வந்து அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ சின்சியராக ஒரு ஒரு நேரமும் அவர் வந்து அவர் சினிமா பற்றி நினச்சிருப்பார், அவர் எங்களோட லேட்டாக போவார், காலையில் ஸ்பாட்டுக்கு சீக்கிரமாக வருவார், அவ்வளோ அவ்வளோ உழைச்சிருக்கார். ஒரு அந்த இந்த பட் இந்த படத்துக்கு வந்து டோட்டலாக அந்த டீமே சரி, மலையாள பண்ண டீமே சரி, அது மாதிரி ஃபைட் மாஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஃபைட் மாஸ்டர், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 60 வயசு மேலே இருக்காங்க அந்த ஃபைட் மாஸ்டர். அவ்வளோ அந்த ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக படத்தை ஃபைட் முடிச்சா, ஈவினிங் ஆரம்பிச்சு மார்னிங் ஃபுல்லாக ஃபைட்டையும் முடிச்சாச்சு. ஸோ என்னுடைய கேரக்டர்களுக்கு பெருசாக இல்லைனா கூட ஒரு சிக்னிஃபிகண்ட் கேரக்டர் இருக்கும், நாலு பேர் அந்த வந்து வித்தியாசமாக இது வரைக்கும் நான் என்னுடைய கேரக்டரில் நான் பண்ண ஒரு காமெடியாக அதில் பண்ணியிருக்கேன், அதில் நாங்கள் நாலு பேர் ஒரு மாதிரி காமெடியாக ஒரு மாதிரி கேரக்டர் வித்தியாசமான கேரக்டராக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சின்ன படங்கள் இப்போ வந்து நம்ம விஜய் கௌரி சொன்ன மாதிரி தான் ஜி, நான் வந்து தெரியும் உங்களுக்கு யாருன்னு தெரியும், எங்கள் அப்பா பழைய காமெடி ஆக்டர் சிவராமன், கிட்டத்தட்ட அவர் செந்தூர் போய் தூரலின் போச்சு எழுந்த கிழந்த படத்தில் நடித்தவர் தான் எங்கள் அப்பா, அவர் 43 வயசுல இறந்தார். அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் உள்ள வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். என்ன இப்போ சினிமாவில் என்ன விஷயம்னா சின்ன படங்களை யாருமே பார்க்கறது கிடையாது. சின்ன படங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆகும் அப்படியே இருக்குது. நம்ம முன்னாடி ஆட்சியில் அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வந்து சின்ன தேட்டரை உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது சின்ன தேட்டர் சின்ன ஒரு தேட்டர் வந்து சின்ன படங்களுக்கான தேட்டரை உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தேட்டர் உருவாச்சுன்னா உண்மையாகவே சின்ன படங்கள் அத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகும், மக்களுக்கு வித்தியாசமான கண்டென்ட் போய் சேரும். நம்ம என்ன தான் வந்து சின்ன படங்கள் பாருங்கள் பெரிய ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தா கூட இன்றைக்கி இருக்கிற சாதாரண ஒரு 5-6 ஹீரோவை தவிர பெரிய கூட்டமே வரமாட்டேது, படம் நல்லா டாக் இருந்தால் கூட தேட்டருக்கு கூட்டம் வரமாட்டேது. அப்போ வந்து நான் சின்ன படங்கள் யார் நம்ம அடித்தட்டு மக்கள் அவனுக்கெல்லாம் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு சினிமா தான், அன்றைக்கி சினிமா வாழ வச்சு தான் வந்தான். இன்றைக்கி அவன் வந்து தேட்டருக்கு வர முடியல, ஒரு வந்து தேட்டர் வந்து ஒரு படத்தை பார்க்கணுன்னா 2000 ரூபா வந்து மினிமம் 2000 ஃபேமிலியோட போனால் 2000-3000 ரூபா அசால்ட்டாக செலவாகும், அவன் எப்படி அவன் அந்த படத்தை பார்ப்பான், அவன் தேட்டருக்கு வர முடியாது. நான் இந்த மாதிரி சின்ன தேட்டர்கள் ஒரு 50 ஒரு 100 பேர் உள்ள கொண்ட தேட்டர் சின்ன தேட்டருங்கன்னு வந்ததுன்னா அத்தனை சின்ன படங்களும் வெளியாகும், அத்தனை பேருக்கும் ரெகக்னிஷன் கிடைக்கும், அத்தனை சினிமாவும் நிறைய நல்லா வளரும், சினிமா வரும், கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸும் கிடைக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து நானும் இது ஒரு கோரிக்கை வைக்கிறேன், கவர்மெண்ட் வந்து தயவுசெய்து கொஞ்சம் மறுபரிசீலனை வந்து இந்த செய்யணும், இந்த சின்ன தேட்டர்கள் கொண்டு வர மாதிரி அவன் ஜெயலலிதாமா ஆட்சியில் அந்த கொண்டு வந்த பிளான் மாதிரி செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு படங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு டைரக்டரும் சரி ஒவ்வொரு நடிகரும் சரி எல்லாருமே வெறியோடு தான் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு சினிமாவில் வந்து ஏதோ ஜஸ்ட் லைக் தட் யாரும் படம் பண்ணுறதே இல்லை. இந்த படத்துக்கு இவ்வளோ பேர் உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து அவ்வளோ பேரோட உழைப்பு இந்த படத்தில் இருக்குது.
இந்த படம் வந்து சாதாரணமாக படம் இல்லை. இந்த படம் போய் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா எப்படி போய் சேரும்? நீங்கள் கண்டிப்பாக ப்ரொமோஷன் பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் ஆடியன்ஸ், அந்த பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதில் யார் யாருக்கு ஹீரோ, யார் முக்கியமான கேரக்டர் சாப்பிட்னா போய் தேட்டரில் படம் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் விலையை பார்க்குறான், டிக்கெட்டோட விலையை பார்க்குறான். 200-300 ரூபா மாலில் பார்க்கணும்னாலும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி சின்ன படங்கள், நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள்னால் தேட்டரில் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகும் போய் ஒன்று தேட்டருக்கு வருது, இல்லை தேட்டரில் வந்து ஆடியன்ஸால் ரிசீவ் ஆகாமலே போடுது. ஸோ அதனால் என்னுடைய வருத்தங்களாக இந்த மாதிரி சின்ன தேட்டரில் வரணும். அப்புறம் இந்த படத்தை பற்றினான்னா, இது வந்து உண்மையாகவே ஒரு கண்டென்ட் ஹாரர் பேஸ்டு, இதில் ஃபுல் காமெடியும் இருக்குது, இது ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ அழகாக ஷைனிஸ் ஆகணும். கிட்டத்தட்ட அவர் 6வது படம் பண்ணியிருக்காரு. நான் என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன், அவர் மீட் பண்ணும்போது அவரோட ஸ்டே ஒர்க்கிங் ஸ்டைலாக பண்ணும்போது ரொம்ப கேஷுவலாக, பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அம்மா டமால் டிமின்லாம் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவர் அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கூலாக வச்சு, இங்கேருந்து நாங்கள் போன 4 பேர் நாங்கள் தமிழ் ஆர்டிஸ்ட் தான், எங்களை நல்லா ரிசீவ் பண்ணி எங்களுக்கான கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி, இன்றைக்கு வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் இப்போ ப்ரொமோஷன் பண்ணும்போது எங்களை கூப்பிட்டு எல்லாருமே கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு வந்து தமிழ் சினிமா கலைஞர் வந்து எங்கேயோ இருக்கிற அவருக்கும் எங்களுக்கும் பெரிய கனெக்ட் கிடையாது. அந்த சினிமா தான் எங்களை அவரும் இணைச்சிருக்கு. ஸோ அந்த இந்த படத்தில் ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே ரொம்ப சின்சியராக போட்டு உழைச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்பயுமே கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. இதோ இது மூலம் மக்கள்கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் வித்தியாசமான கண்டென்ட் வந்து உங்களுக்கு வரும். இல்லைனா ஒரே இந்த அடிதடி வெட்டு குத்து ஜாதி கீதி இப்படியே படங்கள் வந்து தமிழ் சினிமா இன்னும் இதில் இப்போயே ஐசியில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலம ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ எங்களுக்கெல்லாம் இந்த சின்ன படங்கள் ஆதரவு கொடுங்க, இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆதரவு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.